புதுச்சேரி மக்கள் தன் மீது நம்பிக்கை வைத்திருப்பதால் மீண்டும் வெற்றி பெறுவதில் எவ்வித சிக்கலும் இல்லை என்கிறார் அத்தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் களம் காணும் வைத்திலிங்கம். நமது செய்தியாளர் ரஹ்மானுடன் அவர் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை பேச்சு பேட்டி அரசியல் பகுதியில் பார்க்கலாம். 40 ஆண்டுகளுக்கு மேலாக அரசியலில் இருக்கின்றீர்கள், போட்டியிட்ட அனைத்து தேர்தலிலுமே வெற்றி பெற்றிருக்கின்றீர்கள், இப்போது மீண்டும் இந்த தேர்தலிலே களத்தில் இருக்கின்றீர்கள், இந்த இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? இந்த தேர்தல் நிச்சயமாக ஒரு வெற்றி தேர்தலாகத்தான் எதிர்பார்க்கின்றேன். ஏனென்றால் மக்களிடத்திலே எனக்கு அதிகமாக நம்பிக்கை இருக்கின்றது, அதேபோல மக்களும் என் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள். ஆகவே எனக்கு நிச்சயமாக அவர்கள் வாக்களிப்பார்கள் என்ற முழுமையான நம்பிக்கை இருக்கின்றது. அதன் காரணமாக நிச்சயமாக என்னால் வெற்றி பெற முடியும். கடந்த முறை நீங்க தேர்தலில் போட்டியிடும் போது கொடுத்த வாக்குறுதிகள் எதுவுமே இந்த 5 ஆண்டுகளாலும் நிறைவேற்றப்படவில்லை என்ற குற்றச்சாட்டை எதிர்த்தரப்பினர் வைக்கின்றார்கள், இதை எப்படி நீங்கள் எதிர்கொள்ள போகிறீர்கள்? நீங்கள் பார்க்க வேண்டும், நாங்களுடைய இந்த 5 ஆண்டுகள் காலமாகவே நாங்கள் எதிர்கட்சியாகத்தான் இருக்கின்றோம். ஆனால் எங்களுடைய செயல்பாடுகள் எந்த விதத்திலேயும் குறைந்து விடவில்லை என்பது தான் சொல்ல வேண்டும். இதுவரை இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை விட அதிகமாக பாராளுமன்றத்தில் அதிகமாக பேசியிருக்கின்றேன், அதிகமாக போராட்டங்களில் கலந்து கொண்டிருக்கின்றேன், மக்களுடைய உரிமைகளை எடுத்து பேசியிருக்கின்றேன், மக்களுக்கு தேவையானதை அந்த அமைச்சரிடத்தில் பேசி அதை வாங்கியும் தந்திருக்கின்றேன். ஆகவே எனக்கு இதில் முழுமையான திருப்தி இருக்கின்றது, மக்களுக்கும் முழுமையான திருப்தி இருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். கடந்த முறை நீங்கள் போட்டியிடும் போது ஆளுங்கட்சியாக காங்கிரஸ் இருந்தது, இப்போது நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கின்றீர்கள், இது ஒரு சவாலாக இருக்குமா உங்களுக்கு? அதாவது நீங்கள் பார்க்கலாம், இது நிச்சயமாக சவாலாக இருக்காது. ஏனென்றால் அன்றைய தினம் கீரன்பேடி அவர்கள் நம்முடைய காங்கிரஸ் ஆட்சியை முடக்கி வைத்திருந்தார்கள், அதே நிலைப்பாடு தான் இன்றைய தினம் இருக்கக்கூடிய தமிழிசை அவர்கள் புதிய அரசாங்கத்தை முடக்கி இருக்கின்றார்கள். இங்கு இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியானது முழுமையாக செயல்படாமல் இருக்கின்றது என்பதுதான் உண்மை. அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அதிகார போட்டியும் ஆசை போட்டியும் தான் அதிகமாக இருக்கின்றதே ஒழிய மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணமே இல்லாத காரணமாகத்தான் நாங்கள் வெற்றியை பெற முடியும் என்று நினைக்கின்றோம். புதுச்சேரி மக்களவைத் தொகுதியை மீண்டும் காங்கிரஸ் தக்க வைத்துக் கொள்ள வழிவகுத்து வருகிறது. ஒளிப்பதிவாளர் ஸ்ரீதருடன் ரகுமான். தமிழகத்தில் அனைத்து தொகுதிகளிலும் பாஜக கூட்டணி வெற்றி பெறும் என்று மத்திய அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். டெல்லியில் புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பேட்டியை பேச்சு பேட்டி அரசியல் பகுதியில் பார்ப்போம். தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி மிக வேகமாக வளர்ந்துகின்ற கட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது, மக்கள் பேராதரவோடு. அதேபோல நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களினுடைய திட்டங்கள் மக்கள் மத்தியில் ஒவ்வொரு வீட்டுக்குமே சென்று சேர்ந்திருக்கிறத நம்ம பார்த்துருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு பிரதமர் அவர்களினுடைய தமிழ்நாட்டினுடைய வருகை ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுத்திருக்கிறது. மக்கள் வந்து பிரதமர் அவர்களுக்கு மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கு அவர் கொடுக்கின்ற ஆதரவை காட்டுகிறது. முதல்ல நான் என்னுடைய நன்றிகளையும் நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாஜி அவர்களுக்கும் மரியாதைக்குரிய திரு ஜே பி நட்டாஜி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து எனக்கு ஊட்டியில் நிற்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. ஊட்டி வந்து ஒரு முக்கியமான தொகுதி, இந்தியாவையே தலைகுனிவு செய்த தொகுதி. அந்த வேட்பாளராக இருக்கின்ற அந்த ராஜா 2G ராஜா, தமிழ்நாட்டினுடைய தமிழர்களுக்கு தமிழ் மக்களுக்கு ஒரு தலைகுனிவை ஏற்படுத்திய ராஜாவை அங்கிருந்து விரட்ட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரே நோக்கம். நீங்க வந்துட்டு ஏற்கனவே தமிழ்நாடு மாநில தலைவராக இருந்திருக்கீங்க, அதே போல அண்ணாமலை அவர்கள் வந்து தற்போது இருக்கிறார், அவரும் வந்து போட்டியிடுகிறார், நீங்க போட்டியிடுறீங்க. இவங்க வந்துட்டு முன்னாள் ஆளுநராக முன்னாள் தலைவராக இருந்தா இவங்க போட்டியிடுறாங்க, இது முக்கிய தலைவர்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து போட்டியிடுறீங்க. இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகுதிக்கு மட்டும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில இருக்கிறதா, அல்லது வேற இது எப்படி இருக்குங்க? எங்களுடைய கூட்டணி 39 தொகுதிகளிலுமே நாங்க நிக்கிறோம். இன்றைக்கு நேற்றைக்கு வந்து முதல்ல ஒரு 9 வேட்பாளர்களுடைய பட்டியல் வந்திருக்கிறது. இன்றைக்கோ அல்லது நாளைக்கோ எங்களுடைய எலெக்ஷன் கமிட்டி அவங்க வந்து பாராளுமன்ற கமிட்டியானது மற்ற வேட்பாளர்களையும் அறிவிப்பார்கள். 39 இடங்களிலும் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணியானது தேர்தலில் நாங்கள் போட்டிகள் இருக்கிறோம். இது மாதிரி முக்கிய தலைவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் போட்டிருக்கீங்க, அந்த இடத்துக்கு மட்டும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கற மாதிரி இருக்கா, அல்லது இல்லீங்க? நம்ம வந்து தேர்தல வந்து தமிழ்நாட்டில் இன்றைக்கு வந்து ஒரு மிக முக்கியமான தேர்தலாக கருதுகின்றோம். பிரதமர் அவர்கள் 10 ஆண்டு வளர்ச்சி, 10 ஆண்டுகளான டெவலப்மெண்ட் அங்க இன்றைக்கு மக்கள் மத்தியில ஒரு பெரிய ஆதரவு நிலை இருக்கிறது. அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோல்வி,
திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் நிலையத்தில் ஒரு மிகப்பெரிய வெறுப்பை சம்பாதித்து அது எல்லாமே இன்றைக்கு எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. அதனாலதான் எங்களுடைய கூட்டணி இன்றைக்கு வளம் பெறிந்த கூட்டணியாக இருந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய கூட்டணியில பல உங்களுக்கு தெரியும் மிக முக்கியமான கட்சி எல்லாமே பாமக முதற்கொண்டு அனைத்து கட்சிகளுமே எங்கள் கூட்டணியில் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். எங்கள் கூட்டணி இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய வலுவான கூட்டணியாக தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. எங்கள் கூட்டணி அனைத்து தொகுதிகளிலுமே நாங்கள் நிற்கிறோம். பொன்னார் அவர்கள் கன்னியாகுமரியில் நிற்கிறாரு, நயினார் அவர்கள் திருநெல்வேலியில் நிற்கிறாங்க. அதனால நம்ம இந்த அனைத்து தொகுதிகளிலுமே முக்கியமான தொகுதிகளாக தான் நான் பார்த்து நாம் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். டெல்லி முதல்வர் வந்து நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் வந்து திமுக உட்பட பல எதிர்க்கட்சிகள் வந்து கண்டனம் தெரிவிச்சுட்டு வராங்க. இது வந்து வரக்கூடிய தேர்தலில் வந்து பாஜகவுக்கு மக்கள் வந்து பதிலளிப்பார்கள் அப்படின்ற தலைவர்கள் வந்து கூறி வராங்க. அதாவது தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு தண்டனை கிடைப்பது அது வந்து இயற்கை நீதி. நம்ம தமிழ்ல சொல்லுவோம், உப்பத்தின்னா தண்ணி குடிச்சுதான் ஆகணும். அதுதான் அந்த இது. ஆனா பாரதிய ஜனதா கட்சி வளர்ச்சியை நோக்கி தான் நாம் அடி எடுத்து வைக்கிறோம். அடுத்த 25 ஆண்டுகள் தான் நம்மளுடைய இலக்காக இருக்கிறது. தலைநகர் டெல்லியிலிருந்து ஒளிப்பதிவாளர் ராமராஜனுடன் ராஜு. மக்களவை தேர்தல் முடிவுகள் தமிழகத்தின் பாஜகவின் நிலை என்ன என்பதை உணர்த்தும் என திருச்சி மக்களவை தொகுதி மதிமுக வேட்பாளர் துரை வைகோ தெரிவித்துள்ளார். தந்தை வைகோவை போன்று சிறப்பாக செயல்பட முயல்வேன் எனவும் அவர் கூறியுள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் அவர் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை பேச்சு பேட்டி அரசியல் பகுதியில் பார்க்கலாம். எனக்கு பொறுத்தவரைக்கும் நேரடி அரசியலுக்கு வந்து கிட்டத்தட்ட 4 வருஷம் தான் ஆகுது. பலதை நான் கத்துக்க வேண்டியிருக்கு. நான் எப்படி பேசுறது, உங்களை மாதிரி மீடியா கிட்ட எப்படி நான் பேசுறது, எப்படி பதில் சொல்றது, பொதுமக்கள் கிட்ட இது பண்றது, சக அரசியல்வாதி கிட்ட எப்படி நம்ம நடந்துக்கிறது, இந்த மாதிரி பல விஷயம் நான் தெரிஞ்சிட்டு இருக்கிறேன். நீங்க திடீர்னு கொண்டு போய் தலைவர் வைகோவோட நீங்க அந்த மாதிரி நீங்க பண்ண முடியுமான்னு கேட்டீங்க, கண்டிப்பா முடியாது, என்னால முடியாது. ஆனால் முயற்சி பண்ண சொல்லுவேன் நான். மகளிர் உதவித்தொகை நீங்க எல்லாருமே நம்ம சொன்ன எதிர்கட்சிக்காரர்கள் சொன்னாங்க இவங்களால செய்ய முடியாது, நிதி ஆதாரமும் கிடையாது அப்படின்னு அதை நிறைவேற்ற கிட்டத்தட்ட இன்னைக்கு 1,15,00,000 ஏழை குடும்ப தலைவர்கள் இன்னைக்கு பயன்பட்டு இருக்காங்க. அது மாதிரி நிறைய அவங்க சொன்னதை செஞ்சிருக்கிறாங்க. அதே வேளையில் நீட்டை பொறுத்த வரைக்கும் திமுக அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்க ஆட்சிக்கு வந்தால் நீட்டை வந்து நாங்க ஒழிப்போம் சொன்னாங்க. அதே நேரத்தில் அவங்க அந்த ஒழிப்போங்கிறது வந்து அதுல வந்து பின்வாங்கல, அவங்க தொடர்ந்து அதுக்குண்டான முயற்சி எடுத்துட்டு இருக்க, சட்ட ரீதியா அந்த முயற்சிகள் எடுத்துட்டு இருக்காங்க. இது ஒன்றிய அரசு சார்ந்த விஷயம், இது மாநில அரசு பிரச்சனை கிடையாது. மாநில அரசு முழுமையா செய்ய முடியாது. ஒன்றிய அரசுடைய ஒப்புதல் அவங்களுடைய ஒத்துழைப்பு இருந்தாதான் நீட் நம்ம எடுக்க முடியும். நல்ல இந்த தேர்தல் பொறுத்த வரைக்கும் ஒன்றியத்தில் ஒரு மாற்றம் வருங்கிற நம்பிக்கை இருக்கு. அப்படி வந்துச்சுன்னா கண்டிப்பா நீட்டு மாத்திரம் சொல்லலாம். அவங்க சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், குடியிருப்பு திருத்த சட்டம், அதையும் நாங்க கண்டிப்பா எடுத்துருவோம். யூனிஃபார்ம் சிவில் கோட், அதையும் நாங்க கண்டிப்பா நாங்க கொண்டு வர மாட்டோம்னு சொல்லிட்டு, அது மாத்திரம் இல்லாம நீங்க இன்னைக்கு ஆளுநருடைய தலையீடு ஜாஸ்தியா இருக்கு. தமிழ்நாட்டு மாத்திரம் கிடையாது, பாஜக இல்லாத பிற கட்சிகள் ஆள்கின்ற மாநிலங்கள் ஆளுநர்கள் ஆட்சியை நடத்த விடுறது இல்ல, சிறப்பான திட்டங்கள் கொண்டு வரதுக்கு இது பண்ற. அதனால ஆளுநருடைய அவங்களோட அதிகாரத்தை குறைக்கிறதுக்கு நாங்க அரசியல் சாசன சட்டத்துல மாற்றங்களை கொண்டு வரணும் சொல்லியிருக்கிறாங்க. நான் வரவேற்கிறேன். சகோதரர் அண்ணாமலைக்கும் பாஜகவிற்கும் என்ன செல்வாக்கு இருக்க போகின்றது என்று தேர்தல் முடிவில் தெரிஞ்சிடும். எங்களுக்கு நான் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கிறேன், கண்டிப்பாக சகோதரர் அண்ணாமலை போட்டியிட வேண்டும். அவர் இன்னைக்கு பாஜக வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு திராவிட இயக்கங்களை பத்தி கொச்சப்படுத்திட்டு பேசிட்டு இருந்தார். சமீபகாலம் சவால் விட்டு இருந்தேன், இந்த வர தேர்தலில் சகோதரர் அண்ணாமலை நிற்க வேண்டும் என்று சொல்லியிருந்தேன் நான். அது கண்டிப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்க மாத்திரம் கிடையாது, நம்மளுடைய அக்கா தமிழிசை அவங்களும் அவங்களுடைய ஆளுநர் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்க ஸ்டால்வர்ஸ் அக்கா பொறுத்த வரைக்கும் அவங்க பல வருஷமா பாஜக தலைவியா இருந்தாங்க, இன்னைக்கு மறுபடியும் அந்த ஆளுநர் பதவியை ராஜினாமா செஞ்சு வந்திருக்காங்க. இன்னைக்கு பாஜகவின் நம்பிக்கை நட்சத்திரமா பார்க்கப்பட்டிருக்கிற சகோதரர் அண்ணாமலை இன்னைக்கு தேர்தல் களத்துக்கு வந்திருக்கிறார். வரவேற்கத்தக்கது. இந்த தேர்தல் முடிவுகள் பொறுத்த வரைக்கும் பாஜக தமிழ்நாடு எவ்வளவு வளர்ந்திருக்கு, அண்ணாமலையினால் எவ்வளவு வளர்ந்திருக்குங்கிறது கண்டிப்பா தெரிய போகுது.